கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் அப்போஸ் நாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கலாத்தியர் ஐந்து பத்து கலேசியன் சாப்டர் ஃபைவ் டென் நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் இப்போ என்ன சொல்கிறாரு நான் உங்களை குறித்து கர்த்தருக்குள்ளே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஏன்னா எனக்கு தேவன் பேர்லேயும் உங்கள் பேர்லேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது காரணம் என்ன நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற வியாதி இப்போ அவரை பொறுத்த அளவுக்கு அப்போஸ் நான் என் பவுல் எழுதும் போது இந்த கடிதம் எழுதும்போது உங் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் தடுமாறுறீங்க ஏன்னா அந்த கள்ள போதனை வந்து உங்களை வந்து தடுமாற்றுது மறுபடியும் விருத்த சேதனை பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்குள்ள தர்க்கம் உண்டாகுது நீங்கள் உங்கள் விசுவாச ஓட்டத்தில் கொஞ்சம் தடுமாறுறீங்க ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வியாதியை என்னால் குணப்படுத்த முடியும் நல்லா கவிங்க தான் நிறுவிய சபையில் வந்த கள்ள போதனையை பார்க்கும்போது இவர்களை தான் சரி செய்ய முடியும் என்னால் நான் இவங்களுக்கு வேத வசனத்தை போதித்து இவர்களை நான் மறுபடியும் குணப்படுத்த முடியும் என்பதனால தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார் ஏன்னா எனக்கு நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க மாட்டேங்க நான் சொல்கிறத கேட்டுக்கிறவங்க ஏன்னா உங்கள் பேரில் எனக்கு நம்பிக்கை இருக்கு காரணம் என்னென்னா உங்களை கலக்குகிறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க வேறு வேறு விஷயங்களாக கலக்குறாங்க நீ கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்றாரு வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்கள் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பாருங்க அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் ஆகிலும் நல் மனதோட அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டாக உங் அவங்க வந்து பண்றாங்க இப்போ இது வந்து இது அதிகாரத்தில் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்ட படியினாலே என்ன நாங்கள் அனுப்பாத ஆள் நாங்கள் கொடுக்காத லெட்டரை வச்சுக்கிட்டு உங்கள் கிட்ட வந்து நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும் விருத்த சேதனம் பண்ணணும் சொல்லி உங்களை கலக்குறாங்க ஆதி சபையில் உள்ள ஆதி எல்லாம் கூடி எழுதி அனுப்பின லெட்ரு அதில் என்ன எழுதுறாங்க இதை இந்த மாதிரி ஏற்கனவே எங்ககிட்ட இருந்து வந்துட்டாங்க இப்போ பவுல் அங்கே கலாத்திய சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இதே மாதிரி வந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்படுறேன் ஆனால் எனக்கு உங்கள் பேரில் நம்பிக்கை இருக்கு காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு போதிச்சிருக்கேன் அது மாத்திரமல்ல இப்படி போதிக்கிறவங்க ஆக்கினை தீர்ப்பு அடைவாங்க மற்றவர்களுடைய விசுவாசத்தை தடை செய்கிறதாய் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்றாரு இதை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது ரெண்டு பேதுரு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் என்ன அவங்க வந்து சத்திய வசனத்தை போதிச்சு அவங்க தூசிக்கப்படுவாங்க மூணாவது வசனம் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது என்ன அவங்கள வந்து அழிவு விடவே விடாது என்று சொல்லக்கூடியதாக அது மட்டும் இல்லை ஒன்பதாவது வசனம் பாருங்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்போ என்ன இவர்கள் உங்களை உங்களை வந்து கலகப்படுத்துறாங்க உங்களை கலங்கடிக்கிறாங்க உங்கள் விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு சரி இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஒன்று வந்து நீங்கள் வசனத்தை தேவ வசனத்தை ஆராய ஆராய வசனத்தில் ஊன்ற ஊன்ற நீங்கள் கள்ள போதனையை கண்டுபிடிச்சிருவீங்க ஒருவேளை நீங்கள் கள்ள போதனை பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் முதல்ல மனம் திரும்பணும் காரணம் என்னென்னா ஆக்கினை தீர்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு பேதுருவம் தன்னுடைய நிறுவத்தில் தேவன் பேதுரு மூலமாக எழுதியிருக்கிறார் ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமாக உண்டு அப்போது ஒருவேளை நீங்கள் கள்ள போதனையை பின்பற்றவங்க கள்ள போதனை பண்ணுறவங்களாக இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்க அப்படி உங்கள்கிட்ட யாராவது வந்து கள்ள போதனை சொன்னால் நீங்கள் உடனே நீங்கள் ஆண்டவரே எனக்கு விளக்கி காட்டுங்கள்னு சொல்லி பரிசுத்த ஆவியாற்ற கேளுங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேத வசனத்தை விளக்கி காட்டி உங்களை சரியான திசையில் வழி நடத்தக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்துவார் அதனால் உங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் கள்ள போதனைக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு கொள்ளாதீங்க கள்ள போதனை செய்கிறவர்களாய் இருந்தால் திரும்பி ஆக்கினை தீர்ப்புக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சரியா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கள்ள போதனையிலிருந்து தங்களை காத்து கொள்ளவும் கள்ள போதனை பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு திரும்பி தேவனுடைய முழு ஆலோசனையும் அறிந்து கொண்டு சரியான போதனை போதிக்கிறவர்களாய் மாறவும் தேவன் இவர்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்தி